கலவே வெங்கட் பாட்காஸ்ட் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைய தலைப்பு இயேசு ஒரு பொய்த்தேவன் இயேசுவுக்கு சவால் விடுகிறேன் கிறிஸ்தவர்களே சந்திக்க தயாரா கிறிஸ்தவர்களே இயேசுவால் எந்த வியாதியையும் குணப்படுத்த முடியும் என்று சொல்கிறீர்கள் அவரை மீட்பராக ஏற்று அவர் பெயரை சொல்லி ஜபித்தாலே போதும் அடுத்த நொடியே எந்த வியாதியையும் குணப்படுத்துவார் என்றும் சொல்கிறீர்கள் இதை நீங்களாக சொல்லவில்லை இயேசு பைபிளில் சொன்னதைத்தான் திரும்ப சொல்கிறீர்கள் பைபிளில் இயேசு என்ன சொல்கிறார் மார்க் பதினாறு பதினெட்டு காண்க இயேசுவை விசுவசித்து அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டவன் ஒரு வியாதியஸ்தன் மீது கை வைத்தால் போதும் அவன் வியாதி முழுக்க குணமாகிவிடும் என்று சொல்கிறார் ஜான் பதினான்கு பதிமூன்று பதினான்கு காண்க நீ இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் இயேசுவான நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார் நீங்களும் அவ்வப்போது சுவிசேஷக் கூட்டம் நடத்தி அதில் இயேசு நொண்டியை நடக்க வைத்தார் புற்றுநோயை போக்க வைத்தார் என்று சிலரை சாட்சியமும் சொல்ல வைக்கிறீர்கள் ஒரு சந்தேகம் இயேசுவின் பெயரை சொல்லி ஜபித்தாலே எந்த நோயும் குணமாகும் என்றால் அப்புறம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் எதற்கு உங்கள் பாதிரிகளும் பாஸ்டர்களும் போப்பும் தெரசா போன்றவர்களும் மருத்துவமனையில் எதற்கு வைத்தியம் பெறுகிறார்கள் அவர்களும் இயேசுவின் பெயரைச் சொல்லி ஜபித்திருந்தால் போதுமே இன்னொரு கேள்வியும் மனதில் தோன்றுகிறது சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசு தன் பெயரை சொல்லி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டிருக்கலாமே ஏன் செய்யவில்லை பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று பரிதாபமாக கதறி காற்றை விட்டாரே ஏன் ஒருவேளை சுயவைத்தியம் கூடாது என்ற கொள்கை கொண்டவரா இயேசு இதற்கான பதிலை நீங்கள் யோசிக்கும்போது ஒரு சவாலையும் உங்கள் முன் வைக்கிறேன் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட பதினைந்து கிறிஸ்தவ வியாதியஸ்தர்களை நீங்களே நியமனம் செய்யுங்கள் அதில் ஐந்து பேர் இதய நோயாளிகளாக இருக்க வேண்டும் ஐந்து பேர் நான்காம் கட்ட புற்று நோயாளிகளாக இருக்க வேண்டும் மிச்சம் ஐந்து பேர் பார்க்கின்சன் மல்டிபிள் ஸ்கிலிராசிஸ் அல்சைமர் போன்ற நரம்பியல் நோயாளிகளாக இருக்க வேண்டும் அவர்களை நான் சொன்ன மருத்துவமனைக்கு கொண்டு செல்வோம் பரிசோதனைகள் செய்து அவர்களுக்கு இந்த வியாதிகள் இருக்கின்றன என்று நிரூபணம் செய்து கொள்வோம் பிறகு அவர்கள் எல்லாரையும் மேடைக்கு அழைத்து வாருங்கள் நீங்களே ஒரு பேஸ்டரை தேர்ந்தெடுங்கள் அவர் இயேசுவின் பெயரால் ஜபிக்கட்டும் நோயாளிகள் குணமாகி விட்டார்களா என்று பார்ப்போம் மல்டிபிள் ஸ்கிளாசிஸ் வந்தவர் எழுந்து நடந்து விட்டால் எவ்வளவு அற்புதம் அல்சைமர் வந்தவர் நினைவு திரும்பி எல்லாரையும் அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் எவ்வளவு அற்புதம் கீமோதெரபியால் முடியுதிர்ந்த புற்றுநோயாளிக்கு மேடையிலேயே முடிமுளைத்தால் எவ்வளவு அற்புதம் அதற்கு பின் நான் சொன்ன அதே மருத்துவமனையில் இன்னொரு முறை பரிசோதனை செய்து அவர்கள் வியாதிகள் குணமாகிவிட்டன என்று நிரூபணம் செய்து கொள்வோம் கிறிஸ்தவர்களே மோகன் லாசரஸ் என்ற போதகர் இன்னும் ஒரு படி மேலே சென்று விட்டார் வியாதியஸ்தன் ஒருவன் இயேசுவை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை அவரை நிந்தித்தாலும் பரவாயில்லை இயேசுவை விசுவசிக்கும் ஒருவர் அவனுக்காக இயேசுவிடம் மன்றாடினால் அதுவே போதும் இயேசு அவன் நோயையும் போக்கிவிடுவார் என்று மோகன்லாசரஸ் சொல்கிறார் மோகன்லாசரஸ் சிறுவயதில் இயேசுவை நம்பவில்லையாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதாம் இயேசுவை வெறுத்தாராம் அவர் ஒருமுறை மரணப்படுக்கையில் கிடந்தபோது அவருடைய அம்மா இயேசுவே என்று அழைத்தாராம் அதுவரை நொண்டியாக கிடந்த மோகன்லாசரஸ் நடக்க ஆரம்பித்து விட்டாராம் ஆஹா இயேசுவின் கருணையே கருணை தன்னை நம்பாதவரையும் வெறுப்பவர்களையும் கூட குணம் செய்வார் போல் இருக்கிறதே நான் அதே மேடைக்கு மேற்சொன்ன வியாதிகள் இருக்கும் பதினைந்து நாத்திகர்களை அழைத்து வருகிறேன் அவர்கள் இயேசுவை திட்டிக் கொண்டே வரட்டும் நீங்கள் மோகன் லாசரஸை அழைத்து வாருங்கள் அவர் அந்த பதினைந்து பேர் சார்பாக இயேசுவே என்று அழைத்து மன்றாடட்டும் அவர்கள் குணமாகிவிட்டால் அந்த பதினைந்து பேரும் அதே மேடையில் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள் நானும் அதே மேடையில் கிறிஸ்தவனாக மதம் மாறி இயேசுவை என் மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவையை மெய்த்தேவன் என்று ஊருக்கே அறிவிக்கிறேன் ஆனால் நாம் இரண்டு விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் ஒன்று என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இயேசுவை வெறுத்த அந்த பதினைந்து நாத்திகர்களை இயேசுவிடம் மன்றாடி மோகன் லாசரஸ் குணம் செய்தால் அதற்கு அவர்கள் பதிலுக்கு மோகன் லாசரஸுக்கு பரிகாரம் செய்தேயாக வேண்டும் மோகன் லாசரஸ் ரொம்பவே பருமனாக இருக்கிறார் இந்த அளவிற்கு தொந்தி போட்டால் உடலுக்கு நலமில்லை குறைக்க வேண்டும் அதற்காக ஜிம் போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை டயட் செய்யவும் அவசியமில்லை நம்மிடம்தான் இயேசுவும் இருக்கிறார் குணமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முன்னாள் நாத்திகர்களும் பதினைந்து பேர் இருக்கிறார்கள் அந்த பதினைந்து பேரும் அதே மேடையில் இயேசுவே எம்மை காத்தது போலவே சகோதரர் மோகன் லாசரஸ் தொந்தியையும் இப்போதே இங்கேயே ஹிருத்திக் ரோஷனுடைய சிக்ஸ் பேக் ஆப்ஸ் போல மாற்றி அருள்வீராக என்று பிரார்த்தனை செய்வார்கள் டட்டடாங் என்ற அந்த மாற்றம் நிகழ்ந்துவிட்டால் எவ்வளவு அற்புதம் சிக்ஸ் பேக் ஆப்ஸ் வேண்டுமென்று தினமும் ஜிம் போகும் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்து விடுவார்கள் இன்னொரு முக்கிய விஷயமும் நினைவில் கொள்க இந்த அற்புதம் நிகழும்போது இடுப்பளவு குறைந்ததால் போட்டிருக்கும் ட்ரௌசர் அவிழ்ந்துவிடும் அபாயம் இருக்கிறது சகோதரர் மானம் காப்பது நம் கடமை எனவே முப்பது இன்ச் இடுப்பளவு இருக்கும் மாற்று ட்ரௌசர் கொன்று வாருங்கள் சகோதரர் மானம் காத்த ஆபத் பாந்தவனாக ஆவீர்கள் புண்ணிய பேரும் கிட்டும் ஒருவேளை இயேசுவால் யாரையும் குணப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் எல்லாரும் இயேசு பொய்த்தேவன் என்று அறிவித்து கிறிஸ்தவத்தை விட்டுவிட வேண்டும் சவாலுக்கு தயாரா கிறிஸ்தவர்களே உங்கள் மனதில் என்ன சிந்தனை ஓடுகிறது என்று எனக்கு தெரியும் இயேசுவுக்கு யாரும் சவால் விடக்கூடாது அவரை பார்த்து சவுண்டு விடக்கூடாது என்று பைபிள் சொல்கிறது மேத்யூ நான்கு ஏழு காண்க உங்களை சவால் விடச் சொல்லவில்லை சவுண்டு விடச் சொல்லவில்லை அவரை முழுமையாக நிராகரிக்கும் நான் சவால் விடுகிறேன் சவுண்ட் விடுகிறேன் நீங்கள் அவரிடம் மன்றாடுங்கள் இயேசுவே உங்களை பார்த்து இந்த கலவை வெங்கட் சவால் விட்டு விட்டான் சவுண்ட் விட்டுவிட்டான் உங்கள் பெருமையை பறைசாற்றும் ஒரே நோக்கத்துடன் நாங்கள் அந்த சவாலை ஏற்கிறோம் எங்களுக்கு அருள் புரிவீராக என்று அவரிடம் வேண்டுங்கள் கிறிஸ்தவர்களே சவாலுக்கு தயாரா ஆமென் சொல்லுங்கள்